ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் எப்படி யூபிஐ பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, இப்போ வந்து கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மாற வாட்ஸ்அப்லேயும் வந்து நம்ம பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதாவது மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அது எப்படி இருந்தது பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி ஸ்கேர் அனுப்பிக்கலாம், இல்லை ஃப்ரெண்டுக்கு வந்து மணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி இருந்தது பார்க்க போகிறோம். இதோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் சேனல் புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பில் ஒட்டுறாங்க, எல்லாத்தையும் ஆர்டருக்கு மங்கராதிங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி உங்களோட ஒன்று செஞ்சு இப்படி மாதிரி தெரிஞ்சுக்காங்க. இப்போ வந்து நான் மோஸ்ட்லி நிறையா பேர்த்துக்கிட்ட எல்லாத்திட்டையுமே வந்து வாட்ஸ்அப் இருக்குங்க. அதனால் வந்து நம்ம கூகுள் பே தேவையில்லை, ஃபோன்பே தேவையில்லை, ஈஸியாக வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலிமா வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அது எப்படி தான் பார்க்க போகிறோம், இதோட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஈஸியாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க, சரிங்களா? சரி வாங்க, எனக்கு என் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், த்ரீ டாட் ஐக்கான வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த த்ரீ டாட் ஐக்கான கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? கிளிக் பண்ணோன்னே இல்லை பாருங்கள், அஞ்சாவதாக பேமெண்ட்ஸ்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது எப்படி இந்த லிங்க் பேக்ரவுண்ட் லிங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்து அப்புறம் பண்ணி பார்க்கலாங்க. இல்லை பாருங்க, ஏட் பேமெண்ட் மெத்தட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த ஏட் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதில் பாருங்கள், உங்கள் அவங்க வந்து எப்படி ஒரு டெமோ கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வேணாம். கீழே பாருங்கள், கன்யூஸ்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த கன்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. கண்ணி கொடுத்துட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து அடுத்த பேஜ் போயிடுவோங்க. அதுக்காகத்தாங்க, இது வந்து உங்களுக்கு கூகுள் பே தேவையில்லை, ஃபோன்பே தேவையில்லை, ஈஸியாக வந்து கேன் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருப்பாங்க, இல்லை படிச்சு பார்க்கணும்னா படிச்சு பார்த்துக்கலாம். இல்லை அதெல்லாம் தேவையில்லைன்னா கீழே பாருங்க, அக்செப்ட் அண்ட் கன்யூ சொல்லி ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த அக்செப்ட் அண்ட் கன்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க, சரிங்களா? அதுக்கு இது கிளிக் பண்ணால் தான் நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் அவங்க வந்து இந்த பேமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ண முடியும். அதுக்காகத்தாங்க இப்போ கொடுத்துட்டேன். இப்போ செலக்ட் யுவர் பேங்க்னு சொல்லி இருக்குது, உங்கள் பேங்க் அங்கே என்ன பேங்க்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதாக, அதாவது நீங்கள் என்ன லிங்க் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கலாம். பேடிஎம் ஆனால் பேடிஎம் லிங்க் பண்ணிக்கலாம், இல்லை எது லிங்க் பண்ணணுமோ அது லிங்க் பண்ணிக்கலாம். கீழ் லிங்க் பண்ணி போட்டு அந்த அதுக்கான வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன், அந்த இந்த மொபைல் நம்பர் தான் வச்சுருக்கீங்களா இந்த பேங்க்கானது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வெரிஃபை பண்ணால் தான் அது வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் வந்து லிங்க் ஆகும். அதுக்காகத்தாங்க இப்போ வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். கீழே பாருங்கள், வெரிஃபைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்க வேண்டியதாக. இப்போ மேலே வந்து நான் பிளர் பண்ணிக்கிறது இந்த மொபைல் நம்பர், இந்த நம்பர் தான் ஓடிபி அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது கரெக்டாக சொல்லி வெரிஃபை கொடுத்துங்க. இப்போ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து ஆக்சஸ் பண்ண சொல்லுது, உங்கள் ஃபோன் கால்ஸு வந்து எஸ்எம்எஸ்ல ஆக்சஸ் பண்ணது அப்படின்னு இருக்குது. அப்போ தான் ஓடிபி வந்து ரிசீவ் பண்ண, அதுக்காகத்தாங்க இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு வந்து வெரிஃபை ஆகுது, அதாவது ஓடிபி மெசேஜ் அனுப்ப போகிறாங்க. இப்போ பாருங்க, அனுப்பிட்டாங்க பார்த்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓடிபி வந்துருச்சு. இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அந்த ஆப்ஸ் வந்து எனேபிள் பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து பார்த்து கீழே பாருங்கள், ஏட் பேமெண்ட் மட்டும் சொல்லி இருக்குது, நான் வந்து அந்த பேடிஎம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஏட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து அந்த ஏடிஎம் கார்டு டீஸில் கொடுத்துருங்க, ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் பேடிஎம் உங்களுக்காக எடுத்துக்காட்டு, பார்த்துங்க எனக்கு வந்து பேடிஎம் வந்து ஏட் ஆகிடுச்சு. இப்போ தான் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதா இருந்தால் ஏடிஎம் கார்டு நம்பரில் அந்த பின் நம்பரில் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதா, சரிங்களா? அது ஏடிஎம் கார்டோட அந்த 16 நம்பரில் 6 நம்பருமே அந்த எக்ஸ்பைரி டேட்டுமே அந்த எஸ்சிபிபி நம்பர்னு சொல்லி கொடுத்து போட்டு நீங்கள் கொடுத்துக்கொண்டேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்குது, சரிங்களா? சப்போஸ் பேடிஎம் வச்சுருந்தா என்ன மாதிரி பேடிஎம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்காக ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு கியூஆர் கொடுத்துருவாங்க, இது நம்ம வந்து நம்மளுக்கு ஸ்கேன் பண்ணி கூட அவங்க மணி அனுப்பிக்குவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஸ்கேனை பண்ணாலும். இப்போ பார்த்துங்க, நம்ம எப்படி வந்து பேமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்து நம்மளுக்கு வந்து ருபி சிம்பிள் இருக்குங்களா, ஒரு வட்டம் போட்டு நம்ம ருபி ஐக்கான் இருக்குது, நான் மார்க் பண்ணி காட்டுறேன், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சரி, இந்த ருபி ஐக்கான் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணலாம். அதுக்காகத்தாங்க இப்போ பாருங்க, சென்ட் டூ யூபிஐ ஐடி அப்படின்னு சொல்லி இருக்குது, நம்ம யூபிஐ ஐடி போட்டு கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை உங்கள் காண்டாக்ட் பார்த்திங்களா, கீழே அதை கொடுத்து கூட உங்கள் காண்டாக்ட் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை ஸ்கேன் ஏ யூபிஐ கியூஆர் கோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை கொடுத்து உங்கள் கடையில் பார்த்தீங்களா ஷாப்பில் இருக்கணும் அந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம்ல அந்த கியூஆர் கோடு வச்சுருப்பாங்களா, அதை ஸ்கேன் பண்ணி கூட நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. அதை யூபிஐ ஐடி நம்பர் போட்டு கூட பண்ணிக்கலாம், அவங்களுக்கு கூகுள் பேலேருந்து ஃபோன்பே ட்ரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப்லேருந்து பண்ணிக்கலாம், அதே சிப்பர் அதே ஆப்ஷன் தான் கொடுத்துக்கிறாங்க இதுலேயுமே. அதே போல் ஸ்கேன் கியூஆர், அந்த ஸ்கேன் கியூஆர் பண்ணி ஸ்கியூஆர் பண்ணி அந்த ஃபோன்பே இருந்தாலும் கூகுள் பே இருந்தாலும் எது வந்தாலும் சரி நம்ம பே பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ஃபெசிலிட்டி எப்படி கூகுள் பே ஃபோன்பேல எப்படி இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது, நீங்கள் ஈஸியாக வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து இப்போ மோஸ்ட்லி அது செப்பரேட்டாக ஒரு ஆப் பேப்பத்தோட வாட்ஸ்அப் எல்லாம் வச்சுருப்போம், அதுலேயும் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது விவரம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் கூட பில் விட்டுருங்க, ரியாலிட்டி ஆல்ரெடிக்கும் மாறாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பில் பெட்டு வருங்க, ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனே சரி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு அது எங்களுக்கு முடி கிடைச்சாப்புக்கு அதிகம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பில் பெட்டு ஆள் கொடுக்க மாறாதீங்க. அவ்வளோதான் அவங்க இந்த வீடியோவில் டவுட்டாக கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே, பை, டேக் கேர்.